தொகுதிகளின் நாடிக்கணிப்பு நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி அருப்புக்கோட்டை. இந்த தொகுதியில் நம் செய்தியாளர் வசந்த் முழுமையாக பயணித்திருக்கிறார். இந்த தொகுதிக்கு இந்த பெயர் வர காரணம் என்ன என்பன போன்ற அம்சங்களையும் போகிற போக்கில் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் முக்கிய அம்சங்கள், வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றையெல்லாம் விரிவாக ஒரு தொகுப்பாக பாருங்கள். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இங்கே KKSSR ராமச்சந்திரன். 2006 முதல் 12 வரை அமைச்சராக பதவி வகித்தவர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அருப்புக்கோட்டை தொகுதியின் மற்ற விவரங்களை இனி பார்க்கலாம். அதிமுக கட்சி தொடங்கப்பட்டு 1977 ஆண்டு எம்ஜிஆர் இந்த அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக முதலமைச்சராகிறார். மல்லிக்கு பெயர் போன அரும்புக்கோட்டை என்கிற பெயரே நாளடைவில் மருவி அருப்புக்கோட்டை என்றாக இருக்கிறது. இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக திமுகவை சேர்ந்த திரு KKSSR ராமச்சந்திரன் இருக்கிறார். அருப்புக்கோட்டை நகராட்சி மற்றும் 32 ஊராட்சி மன்றங்களை உள்ளடக்கியது இத்தொகுதி. இங்கு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் என 20க்கும் மேற்பட்ட பள்ளிகள், கலை கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்வி நிறுவனம், தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த தொகுதி மக்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கின்றன, அதே போல் அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன, எதிர்பார்ப்புகள் என்னென்ன, மேலும் வாக்குகளை எந்தெந்த சக்திகள் எல்லாம் தீர்மானிக்கவிருக்கின்றன போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இங்கிருக்கிறார், அவரிடமும் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், இந்த தொகுதியை பொறுத்தவரையில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள், முக்கியமாக பிரச்சனைகள்லாம் என்னென்னவா இருக்கு? அதாவது இந்த தொகுதியுடைய முக்கிய பிரதான தொழிலாக நெசவு தொழிலின் பிரதான தொழிலாக அவங்களுக்கு வந்து ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் ஒரு கோரிக்கையை நிறைவேறுவது. அதே போல் சுற்றுவட்டார பகுதியில் வந்து பிரதான விவசாயமாக மல்லிகைப்பூ இப்பகுதியில் வந்து ஒரு சென்ட் ஃபேக்டரி அமைக்கிறது பல முறை பல வருடங்களாக இப்பகுதி மக்கள் கோரிக்கை விவசாய கோரிக்கை விட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு சட்டமன்றமும் இதுக்கு நிறைவேற்றப்படவில்லை. அருப்போட்ட சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் அருப்போட்ட நகராட்சி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் 3 கம்மாய்கள், 1 பொதுப்பணித்துறை கம்மாய், 2 நகராட்சிக்கு உள்ள சொந்தமான கம்மாய் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கம்மாய் வந்து தூர் வரப்படாமல் முற்றிலும் வரத்து கால்வாய் விட்டு அடைபட்டு முற்றிலும் நீர் இல்லாமல் முற்று வறண்டு கிடக்கிறது. விவசாயம் முற்றும் பொய்த்து போனதுனால விவசாயிகள் பூரா மாற்று வேலைக்கு வந்து மில்லுகளுக்கு போன்ற கூலி தொழிலுக்கு செல்கின்றன. அருப்புக்கோட்டை தொகுதியின் முக்கியமான விவசாயத்தில் ஒன்றான மல்லி சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு மல்லி விவசாயி இங்கே இருக்கிறார், அவரிடம் பேசலாம். இங்கே இருக்கக்கூடிய மல்லி விவசாயிகளுக்கு என்னென்ன கோரிக்கைகள்லாம் இருக்குது? எங்களுக்கு வந்து நல்ல உரிய விலை கிடைக்கணும். விவசாயத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அந்த 100 நாள் வேலை வைக்கிறாங்க. அதாவது அந்த வேலையை வந்து இந்த விவசாய வேலை வர நேரம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நடத்தினாலே போதும். விவசாயம் பண்ணவே பிரியம் இல்லாமல் போகுது. இப்போ இங்கே வந்து சட்டப்பேரவை உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர் இருக்கிறார். போன தடவை வந்து அதிமுகலேருந்து திரு வைகைச்செல்வன் இருந்தார். ஆனால் ரெண்டு பேருமே வந்து அந்த சென்ட் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இந்த தடவை யாருக்கு வந்து வாக்களிக்க போகிறீங்க? இந்த தடவை வந்து சார், நாங்கள் எங்களுக்கு இந்த தடவை விவசாயத்தை முன்னுரிமை கொடுத்து சென்ட் ஃபேக்டரி யார் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்து நாங்கள் ஆனால் நீங்கள் இந்த பகுதியில் என்னென்ன பயிர்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணுறீங்க? நாங்கள் நெல் பருத்தி பூச்செடி எல்லாம் பண்ணுறோம் சார். ஓரளவு இன்னும் பண்ணுறதே நாங்கள் தான் நெல் நட்டிருக்கோம். நாங்களும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இந்த செம்பட்டிலேயே நட்டியிருக்கோம் நெல். ஆனால் நஷ்டியடி வந்தாலும் எதுவுமே கண்டுக்கிறதும் கிடையாது. நாங்களும் அதை நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணி பண்ணி பார்த்தா ஒன்றுமே ஒரு நாள் கூட ஒன்றும் கிடைக்கலன்றதை வச்சு ஒன்றுமே செய்யலை.
அருப்புக்கோட்டை தொகுதியில் நெசவு தொழில் பிரதானம். இங்கு 40,000-க்கும் அதிகமான விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. விருதுநகர் மாவட்டத்திலேயே ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும், விசைத்தறிக்கு வழங்கும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யாமல் தொடர்ந்து வழங்க வேண்டும், ஜவுளி தொழிலுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும், ரக கட்டுப்பாடு என்ற பெயரில் அபராதம் விதிப்பதை நிறுத்த வேண்டும், மேலும் அரசாங்கமே சுத்திகரிப்பு நிலையம் அமைத்துக் கொடுத்து சாய தொழிலுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதே இங்குள்ள நெசவாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நான் மாற்றுத்திறனாளி, 25 வருஷம் அந்த பவளம் தெரிவி வேலை பார்க்குறேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஆனால் அந்த சிஎஸ்டி வரி போட்டதுனால எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. வரி போட்டதுனால இன்றைக்கி கூலி குறைச்சிட்டாங்க, இலவச மின்சாரம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை கொடுக்கணும், அதை எந்த காலத்தும் ரத்து பண்ணக்கூடாது. இப்போ ஜிஎஸ்டி வரின்னு ஒரு சேலைக்கு குறைஞ்சது 30 ரூபா வாங்குறாங்க. அந்த 30 ரூபாயும் சராசரியாக ஒவ்வொரு நெசவாளியும் சராசரியாக 100 ரூபா வரி கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா வரி கொடுக்குறோம், வருஷத்துக்கு 36,000 ரூபா வரி கொடுக்குறோம். ஆனால் கவர்மெண்ட்லேருந்து இந்த நெசவாளிக்குன்னு என்ன செய்கிறாங்க? வர தேர்தலில் மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மாற்றம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆட்சி நல்லா இருக்குது, அதனால் அதே வரும். ஏன்னா இவ்வளவு கொரோனா காலத்துலேயும் ஜனங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படலை, கஷ்டப்படுறாங்களே தவிர கடுமையாக பாதிக்கப்படலை. இப்போ இருக்கிற எம்எல்ஏ உதவி செய்யறாரா? அல்லா செய்வார். அடுத்த தடவை எப்படியா சரி நடக்கிறத பார்த்து தான் யாரும் ஓட்டு போடுவாங்க மக்களுக்கு. அதுக்காண்டி அனாவசியமாக கண்ணை மூடிக்கிட்டு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. யாருக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? முக ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். அவர் இதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சராக இருந்ததில்லை. அவர் இல்லை, அவங்க அப்பா இருந்தார்ல, அப்போ அவர் சொல்லி கொடுத்துருப்பார்ல. நமக்கு ஸ்ட்ராங்கான கட்சி தான், இருந்தாலும் தட்டம் மாற்றி மக்கள் போடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க ரொம்ப இந்த ஓட்டுக்கு பைசா கொடுக்குறாங்களா, இங்கெல்லாம் கொடுக்குறாங்களா? அப்படி இப்போதைக்கு இப்போல்லாம் வட்ட வட்டம் கொடுக்கத்தையும் செய்கிறாங்க, எல்லோரும் வாங்கத்தையும் செய்கிறாங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. வர்ற எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க தான் நிறைய பேர். ஆமாம், பணம் இல்லைன்னா ஓட்டு போட முடியும். அப்படி மக்கள் மனதில் ஏற்படுத்திட்டாங்க, பணம் இருந்தால் தான் ஓட்டு ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுக்கும்போதே பணம் எங்கே இருந்தால் கேட்குறாங்க, ஸ்லிப்பை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. விலைவாசி கூடுங்கிறது வாஸ்தவம். மழை பெய்யறது வந்து ஆண்டவன் மழை பெய்கிறேன். இந்த மழை வெஞ்சால் அரசு என்ன செய்யும்? ஓடையில் வீடு கட்டிட்டா தண்ணி உன் வீட்டுக்கு தானே வரேன். இந்த அரசு என்ன செய்யும்? அரசு குற்றமே சொல்லக்கூடாது. இந்த தடவை யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வந்தால் மக்கள் சுதந்திரமாக இருக்கலாம், எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். சரி, ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம்னு சொல்ல முடியாது. வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஆமாம், வாங்கினவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது சார். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேரும் கொடுத்தா ஒருத்தர் தான் வாங்குறது, ரெண்டு பேர்ட்டு நாளாக வாங்க மாட்டேன். ஒருத்தர் வாங்கி அவங்களுக்கே போடுவோம். எங்கள் ஊரில் கழிப்பறை கிடையாது, எதுவுமே கிடையாது. நாம் சொன்னாலும் செய்வோம் சொல்லுவாங்க, எதுவும் எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த தடவை தேர்தலில் ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவோம் சார். யாருக்கு போடுவீங்க? யாருக்கு நல்ல செய்யறோம்? நாங்கள் இந்த மாதிரி டிஎம்கே தான் போடுவோம் சார். ஆமாம், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஏற்கனவே டிஎம்கே எம்எல்ஏ தானே இருக்கிற இருக்காரு சார். அவர் செஞ்சால் அவர் பாவம் செய்வார் சார். இருக்கவங்க அவங்க செய்ய விட மாட்டுறாங்களே. இங்கே வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா? அந்த ஊரில் ரெண்டு வச்சுமே கொடுப்பாங்க. ஆமாம், பணம் வாங்கிக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. ஆமாம், வேணாம்னு எங்கிட்ட சொல்ல முடியும். அவங்க அப்படின்றக்குள்ள என்ன செய்ய சொல்லுங்க? ரம்பா கொடுக்குறாங்க சார். எப்படி வேணாம்னு சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்பா. எவ்வளோ கொடுக்குறாங்க ஓட்டுக்கு? ஓட்டுக்கு 300-200 ரூபா கொடுப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? கேட்கறதுக்கு. எதுக்காக? எல்லாம் வசதி செய்வாங்க போட்டோம், என்ன செய்ய? இங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்காரா? என்ன நல்லா செய்யறாரு? அதெல்லாம் எல்லாம் அரிசியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. சரி, ஓட்டு போடுவீங்களா? நான் ஓட்டு போடுவேன். யாருக்கு போடுவீங்க? நான் அம்மாவுக்கு தான் போடுவேன். ஏன், என்ன காரணம்னு? அது எங்களுக்கு பிடிச்சது அது. சரி, ஆனால் அம்மா இப்போ இல்லையே, அதனால கேட்குறேன். அம்மா இல்லைன்னா அம்மா கட்சி இருக்குல்ல, அந்த இலைக்காக போடுவாங்க. அடிமட்டத்துலேருந்து இந்த இருக்கோ இல்லையோ அந்த ரெட்டலைக்காக ஓட்டு விழுகும். அருப்புக்கோட்டை தொகுதி முழுவதும் பயணம் மேற்கொண்டதில் இத்தொகுதியைச் சேர்ந்த மக்கள் விவசாயம் மற்றும் தொழில் மேம்பாட்டுக்காக பல்வேறு கோரிக்கைகளை கொண்டிருந்தாலும் இன்னும் கூட சில விளிம்பு நிலை மனிதர்கள்
தங்களுடைய வாக்கினை சின்னத்தின் அடிப்படையிலேயே செலுத்துவோம் என்று உறுதியாய் கூறுவதையும் பார்க்க முடிகிறது. நாம் அடுத்த தொகுதியை நோக்கி பயணிப்போம். பேருந்து பணியாளரின் அவர் பேச்சை கேட்டிருப்பீர்கள். பணம் வாங்குவது தவறு, வாங்கினால் அதற்கு ஓட்டு போட்டே தீர வேண்டும். தவறு, ஆனால் அதிலும் ஒரு நேர்மையை அவர் காட்டுகிறார். ஆக வாங்கி கெடுக்காதீர்கள் என்று மக்களை கேட்கும் போது அதைவிட அதிகமாக கொடுத்து கெடுக்காதீர்கள் என்று அந்த சிறிய தரப்பினரை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அருப்புக்கோட்டை தொகுதி சிவகாசி விருதுநகர் என்ற அண்டை தொகுதிகளைப் போல கல்வியில் சிறந்த ஒரு தொகுதி. ஆனால் அங்கு கிடைக்கக்கூடிய மனித வளத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த தொகுதியில் கட்டமைப்பு இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. உரியவர்கள் கவனிப்பார்களாக.